லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக உதகையில் நடைபெற்று வரும் தொலைநோக்கு காட்சி முனையின் கட்டுமான பணிகள் வேகம் எடுத்திருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, நமது நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக நடைபெற்று வரும் இந்த காட்சி முனையின் கட்டுமான பணிகள் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மலைப்பிரதேசம் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களை கண்டுரசிங்க நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து உதகைக்கு வருகை புரிகிறார். அதே போல தமிழகத்தின் கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட சமவெளி பகுதிகளிலிருந்து மேட்டுப்பாளையம் வழியாக உதகைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து வருகை புரிகின்றனர். இந்நிலையில் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழக்கூடிய உதகைக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் 2 கிலோமீட்டர் தொலைவின் முன்பாகவே உலகின் 2வது மிகப்பெரிய பள்ளத்தாக்காக கூறப்படும் கேத்தி வேலிப்பதியில் அமைந்துள்ள இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்கும் வகையில் உதகை நகராட்சி நிர்வாகம் சார்பில் உதகையில் உருவாகி 200 ஆண்டுகள் நிறைவு பெற்றதன் நினைவாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ₹50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெலஸ்கோப் தொலைநோக்கி காட்சி முனை அமைக்கும் பணிகள் ஒன்று நடைபெற்று வந்தது. ஆனால் 2 ஆண்டுகளாகியும் தொலைநோக்கி காட்சி முனை அமைக்கும் பணிகள் ஒன்று நிறைவு பெறாமல் தாமதமாக நடைபெற்று வருவதாக இப்பகுதி மக்கள் வந்து தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக கடந்த 4ஆம் தேதி நியூஸ் 7 தமிழ் வாயிலாக செய்தியானது வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தி எதிரொலியாக தற்போது காட்சி முனை கட்டிடத்தில் வந்து கிரேன் உதவியுடன் கண்ணாடிகள் பொருத்தும் பணிகள் ஒன்று நடைபெற்று வருகிறது. அதே போல இரும்பு நடைபாதை மற்றும் கட்டிடத்திற்கு வர்ணம் பூசும் பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த டெலஸ்கோப் காட்சி முனை திறப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அங்கு ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மோகன்ராஜ்.